மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக களம் காண்கிறார் வழக்கறிஞர் ஆர் சுதா. வேட்புமனு தாக்கல் முடிய ஒரு நாளை உள்ள நிலையில் அறிவிப்பை வெளியிட்டது காங்கிரஸ் தலைமை. தமிழ்நாடு புதுச்சேரியில் புதன்கிழமையுடன் நிறைவடைகிறது வேட்புமனு தாக்கல். வேட்பாளர்கள் ஆர்வத்துடன் வேட்புமனு தாக்கல். எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தின் மொத்த உருவமாக இருக்கிறார். தூத்துக்குடியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். பாரதிய ஜனதாவுடன் கள்ளக்கூட்டணி வைத்திருப்பது யார்? பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ள புகைப்படத்தை காட்டி எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. அண்ணா திமுகவா திமுகவா எடப்பாடியா ஸ்டாலினா? ஸ்டாலின் வச்சிருக்காரு இல்ல ஆதாரத்தோட எப்படி பாருங்க, எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுதாங்க கள்ளக்கூட்டணி சான்று. யார ஏமாத்துற நாடகம்? மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரிய மனு மீது காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராமநாதபுரத்தில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு வினோத சிக்கல். ஓ பன்னீர்செல்வம் பெயரில் 5 சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல். வடசென்னை தொகுதியில் வேட்புமனு தாக்கலின் போது வாக்குவாதம் நடந்த விவகாரம். தேர்தல் அதிகாரியிடம் எழுத்துப்பூர்வ விளக்கம் பெறப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பேட்டி. நகைச்சுவை நடிகர் சேஷு சென்னையில் காலமானார். மாரடைப்பிற்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. சங்கரன் கோவிலில் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த ஓட்டுநர் முருகனின் மனைவிக்கு உடனடியாக பணி வழங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வழக்கு விசாரணையை நெல்லை மாவட்ட சிபிசிஐடி காவல்துறை மேற்கொள்ளவும் ஆணை. புதன்கிழமை கூடுகிறது டெல்லி சட்டமன்றம். முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் உள்ள நிலையில் சிறப்பு கூட்டத்தொடர். தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு. கெஜ்ரிவால் கைதை கண்டித்து பிரதமரின் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற ஆம் ஆத்மி கட்சியினர் குண்டுக்கட்டாக கைது. பிரதமர் இல்லம் அருகே உள்ள 3 ரயில் நிலைய பகுதிகளில் 144 தடை உத்தரவு. பஞ்சாபில் தனித்து போட்டியிடப் போவதாக பாரதிய ஜனதா அறிவிப்பு. 4 முனை போட்டி உறுதியானது. ஆஸ்திரேலியா இந்தியா டெஸ்ட் தொடர் அறிவிப்பு. வரும் நவம்பர் முதல் ஜனவரி மாதம் வரை நடைபெறும் 5 டெஸ்ட் போட்டிகள்.